அனைவருக்கும் வணக்கம். பென்ஷன்தாரர்களுக்கு, அதாவது பென்ஷன் வாங்குபவர்களுக்கு முக்கியமான அப்டேட்டும் முக்கிய விதிமுறைகளும் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடி அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கான தேசிய பென்ஷன் திட்டம், அதாவது என்பிஎஸ் திட்டம் வந்து மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு சிறந்த பென்ஷன் திட்டமாகவும் இது கருதப்படுகிறது. இந்த திட்டத்தில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்க்கும், அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு வசதிகளை வழங்கவும் விதிமுறைகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. புதிய மாற்றத்தின்படி இனி மூத்த குடிமக்கள் அதிக பென்ஷன் பெறலாம். ஸோ பென்ஷன் ஒழுங்குமுறை வாரியம் பல புதிய அறிவிப்புகளை வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ அதாவது தேசிய பென்ஷன் திட்டத்தில் முதலீடு செய்வதற்கான அதிகபட்ச வயது 70 உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ 60 வயதிற்கு பிறகு தேசிய பென்ஷன் திட்டத்தில் சேரும் சந்தாதாரர்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக வழங்கியுள்ளது. அவர்கள் இப்போது 75 வயது வரை என்பிஎஸ் கணக்கினை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 75 வயசு வரைக்கும் நீங்கள் அந்த என்பிஎஸ் திட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். இது தவிர 500,000 குறைவான ஓய்வூதிய நிதிகளின் முழு பணத்தையும் இனி வாடிக்கையாளர்கள் வந்து எடுக்கலாம். இதற்கு முன்னர் 2,00,000 குறைவான ஓய்வூதிய நிதி உள்ளவர்கள் மட்டுமே வந்து இந்த தொகையை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வாறு எடுக்கும் தொகைக்கு வரி விலக்கும் அளிக்கப்படும் என்பது கூடுதல் சிறப்பாகும். ஸோ நடப்பு நிதியாண்டில் தேசிய பென்ஷன் திட்டத்தில் 1,00,000 புதிய சந்தாதாரர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. ஸோ இதுக்கான இலக்கும் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு 600,000 புதிய சந்தாதாரர்கள் என்பிஎஸ் மற்றும் அடல் பென்ஷன் யோஜனா அந்த திட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் இந்த வருமானத்துடன் கூடிய இன்னும் சில அந்த தயாரிப்புகளும் வந்து அறிமுகப்படுத்தியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இது போன்ற வசதிகளும் விதிமுறை மாற்றங்களும் வாடிக்கையாளர்களுக்கு அதிக வரவேற்பை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சில முக்கியமான அம்சங்களை வந்து மாற்றுறாங்களா அப்படிங்கிறதையும். ஸோ அதை நம்ம சேனலில் அப்டேட் வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி